நாஸ்ரீராம். நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப சமூக வலைத்தளங்கள்ல சோசியல் மீடியால பயங்கரமா பாப்புலர் ஆயிட்டு வர ஆப், நீங்க இப்ப இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஈவன் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரா கூட இருக்கலாம். ஸோ நீங்க எந்த ஆப் ஓபன் பண்ணாலுமே இந்த கிளப் ஹவுஸ் ஆப், கிளப் ஹவுஸ் ஆப்பை பத்தி தான் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிளப் ஹவுஸ் ஆப் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல மூணு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். கிளப் ஹவுஸோட ஆப்போட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் கிளப் ஹவுஸ் ஆப் வந்து யூசர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம், அது நம்ம எப்படி பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத பார்க்க போகிறோம். அப்புறம் கிளப் ஹவுஸ் ஆப் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, சமூக வலைத்தளங்கள்னு எப்படி ரீசெண்டாக பயங்கரமாக பாப்புலர் ஆச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயத்தை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளப் ஹவுஸ் ஆப்போட ஹிஸ்ட்ரி. ஆல்ஃபா எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்ன்ற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் வண்டி ஐஃபோன் யூசர்ஸால் மட்டும்தான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு லிமிடேஷன்ஸோட லான்ச் பண்ணுறாங்க September 2020. அப்போ ஓப்பனிங்கில் யாருமே அதை யூஸ் பண்ணல, இன்ஸ்டாலும் பண்ணல, கிட்டத்தட்ட 6 lakhs பீப்புள் தான், அதாவது பிஸ்னஸ் பீப்புள், ரொம்ப பாப்புலரான செலிபிரிட்டிஸ் தான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக 2020 டிசம்பர் வரைக்கும், இந்த இயர் எண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட 6 lakhs பீப்புள்ஸ் தான் இந்த இன்ஸ்டாலே பண்ணியிருக்காங்க. இப்படி போனால் இந்த ஆப் வந்து பாப்புலர் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் யூஸ் பண்ணலாம், அதாவது சாதாரண பீப்புள் கூட ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக ஆண்ட்ராய்டு பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஃபோன் யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு May 2021, அப்போ இப்போ ரீசெண்டாக 1 month முன்னாடி தான் இந்த ஒரு லிமிடேஷன்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிடேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்படி பண்ண உடனே கிட்டத்தட்ட 1 monthலேயே, இப்போ ஜூன் ஆகுது இல்லையா, ஸோ இந்த 1 monthலேயே கிட்டத்தட்ட 26 lakhs பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக பாப்புலர் ஆகிருக்கு இந்த ஆப். கிட்டத்தட்ட எப்படின்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதுக்கப்புறம் இந்த ஆப் தான் பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆப் ஆக போகுது, எல்லாருமே இந்த ஆப் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதான் இந்த கிளப் ஹவுஸ் ஆப்போட ஹிஸ்ட்ரி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, கிளப் ஹவுஸ் ஆப் எப்படி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இது ஒரு பயங்கரம் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரே காரணமே இதோட ஆடியோ ஃபங்க்ஷன் தாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி, இது ஆடியோ பேஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பேசுனாலோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசுனாலோ உங்களுக்கு அவ்வளோவோ டிஸ்டர்பன்சஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும், ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்பிள் தான் பேச முடியும், அவ்வளோ பேர்லாம் பேச முடியாது. பட் இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட 5000 பீப்புள், தமிழ்நாடு, இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு, எங்கே வேணால் 5000 பீப்புளுக்கு மேலே பேசலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அதாவது நீங்கள் வந்து யார் வேணால் பேசலாம், யார் கூட வேணால் பேசலாம், எந்த ஒரு செலிபிரிட்டிஸ் கூட வேணால் பேசலாம், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா யார்ட்ட வேணால் பேசலாம், எந்த ஒரு லிமிடேஷன்ஸ், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ் கூட இருக்கா, சிக்னல் கட் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால தான் இது வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்களேன், யூடியூப் வச்சுக்கோங்களேன், வந்து பிக்சர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். பட் இந்த ஆப்பில் பியூர் அண்ட் பியூர் ஆடியோ மட்டும்தான் பார்க்கவே முடியும், வேறு எதுவும் உங்களால் பார்க்க முடியாது இந்த ஆப்பில். மூணாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி நம்ம பெனிஃபிஷியலாக மாற்றிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, டேரெக்டாக போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கிளப் ஹவுஸ்னு போட்டாலே உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக கிளப் ஹவுஸ் ஆப்பில் நீங்கள் போயிட முடியும். அது உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் தாராளமாக அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே ஒரு வெரிஃபிகேஷன் கோட், மெசேஜ் மூலயமாவோ இல்லை கால் மூலயமாவோ அது கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து அந்த பாக்ஸில் கொடுக்கணும், இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது எழுதணும். ஸோ எழுதினோடனே உங்களுக்கு என்ன வரும்னா, ஓகே உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு 2 to 3 days ஆகிடும்னு சொல்லி வரும். சில பேருக்கு 15 to 20 minutes ஆகலாம், சில பேருக்கு 7 days கூட ஆகலாம், இல்லை 8 days கூட ஆகலாம். அது வந்து அந்த கிளப் ஹவுஸ் ஆப் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே டேரெக்டாக கிளப் ஹவுஸ் ஆப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு யூசர் நேம் கொடுக்கணும், யூசர் நேம் கொடுத்தோடனே உங்கள் யூசர் நேம் கூட வந்துடும், ப்ரொஃபைல் வந்துடும். நீங்கள் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்த ஒரு செலிபிரிட்டிஸ் பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் மாதிரி தான். ஸோ வந்து ஓப்பனிங்லாம் உங்களுக்கு கேட்கும், கேட்டகரி கேட்கும், உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரி பிடிக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்குன்னா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை சயின்டிஃபிக், இல்லை ஃபன் பிடிக்கும்னா ஃபன் கொடுத்துக்கலாம், இல்லை மூவிஸ் மியூசிக் பிடிக்கும்னா கொடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே பிடிக்கும்னா எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஏன் அது கேட்குதுன்னா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆடியோ செஷன்ஸாக இருக்கட்டும், ஆடியோ ரூம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வரும். இதை பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ, அதாவது நீங்கள் சயின்டிஃபிக் கொடுத்தா சயின்டிஃபிக் பேஸ்ட் ஆடியோ செஷன்ஸ் ரூம்ஸ்லாம் வரும். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம், இல்லை எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபன் பண்ண நினச்சிங்கன்னா மூவிஸ் ஃபன் எது வேணால் கொடுத்துக்கலாம், அதே கேட்டகரியில் கேட்கும். கொடுத்தோன்னே அது பேஸ்ட் ஆடியோ செஷன்ஸ் ரூம்ஸ் வரும், அதாவது கிளாஸஸ் மாதிரி வரும், வீடியோஸ் எதுவுமே வராது, ஆடியோஸ் மட்டும்தான். நீங்கள் போய் அதுக்குள்ளே போய்க்கலாம், அது பப்ளிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் டேரெக்டாக போய்க்கலாம், அதை ப்ரைவேட்டாக தான் உங்களால் போக முடியாது. ஏன்னா அந்த ஹெட் வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ், அதாவது அவங்க கொடுக்க அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இல்லை இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ப்ரைவேட்டில் கொடுப்பாங்க, உங்களால் போக முடியாது. பப்ளிக்காக இருந்தால் நீங்கள் யார் வேணால் போய்க்கலாம், நீங்கள் எவராக இருந்தாலும் போய்க்கலாம். அது எந்த ஒரு செலிபிரிட்டிஸ் ஹெட்டாக இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் சரி, இப்போ வந்து மோடியே பேசினாலும் சரி, நீங்கள் அதுக்குள்ளே போய்க்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து பப்ளிக்லாம் டேரெக்டாக போய்க்கலாம். நீங்கள் உங்களோட கருத்தை தெரிவிக்கினாலோ, நீங்கள் அதில் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சாலும், நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ரைஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் ரைஸ் ஹேண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டுமே உங்களால் பேச முடியும், உங்களால் பேச முடியும் அவங்க கிட்ட, செலிபிரிட்டிஸ் கூட பேசலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல, நான் வெளியே வரணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து அதில் லீவ் ரூம் குவைட்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த லீவ் ரூமை விட்டு நீங்கள் குவைட்டாக வெளியே வந்துடலாம், ஆடியோ செஷன் வெளியே வந்துடலாம், வேறு ஒரு ஆடியோ செஷனில் கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆப்போட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி நான் சொல்கிறேன்.
நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஒரு ஆப் வச்சுக்கோங்களேன், ஃபேமஸான ஆப் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், ட்விட்டர் இல்லை வாட்ஸ்அப் கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு லோகோன்னு ஒன்று இருக்கும். பட் இந்த ஆப்புக்கு எந்த ஒரு லோகமே கிடையாது. நீங்கள் இப்போ போய் பார்த்தா கூட ருமேன் ஒரு லோகோ இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃபேவரட் பர்சனாலிட்டி, அதாவது செலிபிரிட்டி, வேர்ல்டு லெவலில் ஒரு செலிபிரிட்டியோட ஃபோட்டோ தான் அங்கே லோகோவாக இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமெரிக்கன் ஜப்பான் ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞர், அவங்களோட இமேஜ் தான் அங்கே லோகோவாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இருக்குது. நீங்கள் அது வந்து 8th லோகோ, இதுக்கு முன்னாடி 7 பர்சனாலிட்டிஸோட லோகோ, செலிபிரிட்டிஸோட லோகோ இருக்கும். இப்போ இது கூட மாற்ற கூட செய்யலாம், இன்னும் 9th லோகோ கூட கொண்டு வரலாம், ஒரு டிஃப்ரெண்ட் செலிபிரிட்டிஸோட லோகோவாக இருக்கலாம். என்ன தான் இதுக்கு வேர்ல்டு லெவல்லையோ இல்லை இந்தியா லெவலையோ பயங்கரமான வரவேற்பு கிடைச்சாலும், வேர்ல்டு இந்த சைனா, ஒமேன், அப்புறம் யூஏஇ, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஐபிஎல் கண்டக்ட் பண்ண நாட்டில் கூட இதுக்கு வரவேற்பு கிடையாது. இது தடை கூட செஞ்சுட்டாங்க, யாருமே இதை அக்சஸ் பண்ணக்கூடாது, யாருமே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அந்த நாட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து தடை செஞ்சது மட்டும் இல்லாமல், ஈஜிப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு தீவிரவாதிகளோட கூடாரம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்க கூட செஞ்சிருக்காங்க. என்னதான் விமர்சித்தாலும் வேர்ல்டு லெவலில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு தான் வருது இந்த ஆப். 26 lakhs பீப்பிள் மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து பாப்புலராக ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போய் இந்த ப்ளே ஸ்டோரில் போய் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஸ்ரீராம் சுரேஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நான் பேச போகிற டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னாலோ, எந்த ஒரு டாபிக்ஸ் நீங்கள் பேசணும்னு நினச்சாலும், டாப்பிக்கு இல்லை டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் தாராளமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்ரீராம், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.